சொன்ன கேளுமா, அடம் பிடிக்காதம்மா, வாமா சாப்பிடலாம். எனக்கு சாப்பாடு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், நான் பட்டி கிடந்தே சாப்ப போறேன். பட்டி கிடந்தா சாக முடியாதுமா, பாய்சன் சாப்பிட்டா தான் சாகலாம். என்ன பாத்தியா, என் மாதிரி சோக காதல நீயே அனுபவிக்காதம்மா. பேசாம உங்க அம்மா சொல்ற பையல கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறமா நீ அவனை காதலி. எல்லாரும் முன்னால காதலிப்பாங்க, நீ பின்னால காதலி. எனக்கு பசிக்குது வாமா. உங்களுக்கு பசிச்சா? உனக்கும் பசிக்கணும். எனக்கு சாப்பாடு வேண்டாம். எனக்கும் சாப்பாடு வேண்டாம். உன்னை பட்டினி போட்டு நான் எப்படிமா சாப்பிட முடியே? வாமா. மாட்டே. மாட்டியா? மாட்டே. பூவா தலையா போட்டு மத்தையுமே கேக்குறேன். ஆஹா, அன்னைக்கு வச்ச பூ வாடாம அப்படியே இருக்கு, அன்னைக்கு வச்ச அதே பொட்டு அழியாம அப்படியே இருக்கு. லட்சுமி, நான் சாப்பிடலாமா இல்ல இவளோட சேர்ந்து பட்டினி கிடக்கலாமா? பூ விழுந்தா நீ சரின்னு சொல்ற, தலை விழுந்தா வேண்டான்னு சொல்ற. டடா, எங்க காச காணோம்? என்கிட்ட இருக்குதுங்க லட்சுமி. பச்சை புள்ளிய பட்டினி போட்டு நீங்க மட்டும் சோறுங்களா? வேண்டாம். ஏம்மா, என்னைக்காவது ஒரு நாளைக்கு வர்ற, அதுவும் இந்த இடி அடிக்கிறியம்மா. லட்சுமி, எனக்கு பசிக்குதுமா. வவுறு பசிச்சா பிராந்தி குடிங்க. என்னது பிராந்தி குடிங்க? பிராந்தி குடிங்க. பிராந்தி என் உடம்புக்கு ஒத்துக்கிறது இல்ல லட்சுமி. லட்சுமி, 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 இவர தாலிக்கு இருக்கானுங்க. இவர தாலிக்கு? இவர தாலிக்குங்க. சு, தொட்டு தொட்டு பேசாத, விசிக்க குடிங்க. குடிக்கிறனே, சும்மா சிலுமிசம் பண்ணாத. இந்த மாதிரி சிலுமிசம் பண்ணித்தான் அந்த பொண்ணு இங்க கொண்டு வந்து விட்டுருக்காங்க. என்ன உடு லட்சுமி, என்ன உடு லட்சுமி, என்ன உடு லட்சுமி, என்ன உடு லட்சுமி, என்ன உற்று. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, உளுந்து வடைகளும் எனக்காக, அழுக்கு துணிகளும் எனக்காக. கல்யாணி, இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. உனக்கு நாஸ்தாவுக்கு நேரமாச்சுன்னா அதை என்கிட்ட நாசுக்கா சொல்லலாமே. அதை விட்டுட்டு நான் பாடும்போது குறுக்கார பே பேனு கத்துனா கேக்குறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? ஏமாச்சான், காலையில 3 மணில இருந்து நான் குனிஞ்சு கும்மிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடா வாயில பீடிக்கு பதிலா சிகரெட் வச்சுக்கிட்டு பாட்டு பாடிட்டு இருக்க, கையில துட்டு போறது போல இருக்கு. சேட்டு சிலுக்கு ஜிப்பாவை வித்துட்டிய. மூடுற வாய, விளக்கண்ண கருப்பா. எவனுக்கோ தங்க முட்டை இடற வாத்து கிடைச்சது பேப்பர்ல படிச்சிருக்கியா? அந்த மாதிரி வாத்து எங்கிட்ட 2 கிடைச்சிருக்கு. அய்யய்யோ, ஏண்டா என் வாய புடிச்சு உண்மையெல்லாம் வர வைக்கிறீங்க? அடிச்சு அழுக்க தோவிடா. நான் அந்த வாத்தை வச்சு இந்த சைதாப்பேட்டை ஆத்தையே விலைக்கு வாங்கலாம்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கேன். அப்ப இங்க மேற கைதெல்லாம் அதுகளையும் விலைக்கு வாங்கி ஜோடி சேர்த்து விட்டா இனத்துக்கு இனமும் பெருகும், பணத்துக்கு பணமும் பெருகும். மண்டையில மசுறு மட்டும் இருந்தா பத்தா தம்பி, உள்ள கொஞ்சோண்டு மூளையும் வேணும். அந்த ரெண்டுமே இந்த ஐடியா பண்ணிட்டு இருக்கடா. ஐடியா பண்ணினு ஓ வாங்க யானைங்களா, வாங்க யானைங்களா, வாங்க வாங்க வாங்க. அப்புறம் யானைங்களா, பங்களால எப்படி வசதியா இருக்க? ரொம்ப பிரமாதமா இருக்கு. நீங்க காலி பண்ண சொன்னாலும் நாங்க பண்ண மாட்டோம். ஆமா, நாம மட்டும் காலி பண்ணா வேற எவனும் குடி வர மாட்டான். வீடாது இந்த கிணறாது. இவன் மூஞ்சியே சரியில்லை, ஒரு மகமூடி வாங்கி மாட்டு, இவனை திருப்பி விடு. டேய் வாடா இருக்கு. அப்புறம் எங்க புறப்பட்டாச்சு அண்ணே? என் மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு தேடணும், அதுக்கு உங்க ஐடியா சொல்லிடுவோம். ஒரு வெட்டு. டேய் அப்புறம் தம்பி, எந்த மாதிரி பொண்ணு இருக்கணும், எத்தனை குழந்தைங்க இருக்கணும், எத்தனை வயசு இருக்கணும்? வயசெல்லாம் முக்கியம் இல்ல. அப்ப தலைதான் முக்கியமா? நான் அவளை புரிஞ்சுக்கணும், அவ என்ன புரிஞ்சுக்கணும். நான் சொல்றது கேட்க கூடாது, எனக்காக எதுவும் செய்யக்கூடாது. ஐயோ, ரொம்ப குழப்பறானே தம்பி, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். அதாவது என்ன, விடுதலை விரும்பியா இருக்கணும், சொல்லு செயலும் சுதந்திரமா இருக்கணும். என்ன புரிஞ்சிருச்சா? இல்ல நானே புரியாம குழம்பிட்டு இருக்கேன், உனக்கு புரிஞ்சிருச்சா? உன நான் அழைக்கத்தான் தொடங்க சொன்ன நாய, அழைச்சு தவ தண்ணிக்குள்ள மட்டும் மிதிச்சு கூட மிதிச்சு. ஆமா மார்த்தாண்டா, அது ரொம்ப கஷ்டம்ப்பா. ஐயோ ஐடியா பண்ணின, உங்களை தவிர நான் வேற யாருகிட்ட போறது? அப்படின்னா இன்னொரு கட்டு வெட்டு. டேய் வெட்டு. ஆமா, வேற குழப்பம் இல்ல உனக்கு. என்ன தெளிச்சுக்கிறேன், என் குழப்பைய மாத்தி விட்டுங்களே ரெண்டு பேரு. டேய் இங்க என்ன பாக்குற? பார்த்த கண்ணு முக்கெல்லாம் சுண்டாம வச்சு தேய்ச்சு விட்டுற. மார்த்தாண்டா, எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 இடத்துல 4-5 பொண்ணுங்க இருக்குது, அதுங்க அழுக்குகளை கூட நான் தான் செலவு பண்றேன். அங்க நீங்க போங்க, அப்புறம் இந்த ஐடியா மணியை பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. அப்ப பொண்ணு கிடைக்கலன்னா பணத்தை திருப்பி கொடுத்துருவியா? அப்ப சேவிங் பண்ணிட்டு மறுபடியும் முடிவு என்ன வந்து ஒட்டிக்குமா? வாய பாரு, இடிஞ்சு போன டேமாட்ட. முதல்ல அதுக்கு சிமெண்ட் வச்சு அட சொல்றேன். சும்மா இருடா அண்ணா, போயிட்டு வரேன். இருங்க இருங்க. என்ன என்னப்பா இப்படியேவா போறீங்க? அவ்வளவுதான், பட்டணத்து பொண்ணுங்க இந்த ஜடையில பூவை சுத்தி விட்டுருவாளுங்க. முதல்ல இந்த ஜடை, இந்த உடை, ரிமோ மாடன அலைங்க. அப்படிங்கிற முக்கியமான விஷயம் சொல்றேன் சொன்னியப்பா. அப்படி திரும்ப சூப்பர்னா சூப்பர், அப்படி ஒரு சூப்பர் நடந்தா யானை.
வடக்காட்ட பூனை, அடக்கத்துல அமலா, அடங்காட்ட பமீலா, மௌனத்துல மனிஷியா கோயிலானா, மயக்கறதுல சுனாவளி பந்தரே. அம்மா 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 அம்மா, என்ன நண்பா இந்த பாட்டு அவதாப்பா பாடுனா? நீ சொல்லும் போதே எனக்கு டங்ஷன் ஆகுதே. அவளை பார்த்து அவனுக்கு ராசா. இங்கதாப்பா குளிக்க வருவா? அவளும் இங்கதான் குளிக்க வருவாளா? யாரு இங்கதானே குளிக்க வருவா? நம்மளுக்குள்ள என்ன உத்தவம் பத்தியா? எல்லாம் கடவுளுடைய அமைப்புப்பா. என்ன பல்ல கடிச்சா? ஏண்டா, எந்த சக்தியால உங்களை பிரிக்க முடியாதா? ஒரு சாதாரண பைத்தியம் உங்களை பிரிச்சிருச்சு பாத்தீங்களாடா? டேய், ஒரு இளநில ரெண்டு சாவா? இப்ப ரெண்டு இளநில ரெண்டு சா, குடி குடி. இப்ப குடிக்கல, வெட்டு. நீ இந்த பக்கம் போ. நீ நீங்களா வந்து ஆளுக்கு ஒரு காலம் அமைக்கப்பட்டு அவன் இந்த காலை அடிச்சிருவாங்க, நீ இந்த காலை கடிச்சிருவாங்க. ஏண்டா, நீங்க அடிக்கிறதுக்கும் கடிக்கிறதுக்கும் என் காலத்தை நான் கடிச்சது? அப்போ என் காலை அடிப்போ, அந்த காலை கடிக்கப்படாதா? மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே. என்னடா தம்பி பாட்டெல்லாம் பலமா இருக்கு? அக்கா, பாசமலர் சிவாஜி மாதிரி உன்னை கட்டி கொடுத்துதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். உனக்குன்னு ஒரு மாப்பிள இதுவரைக்கும் கிடைக்க மாட்டேங்கிறானே. நிச்சயமா ஒரு இளிச்சவாய மாட்டுவான் பாரு. பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுறது, பழைய பாத்திரங்களுக்கு ஓட்டை அடைக்கிறது, பழைய பாத்திரங்களுக்கு ஓட்டை அடைக்கிறது. ஐயா, நம்ம வீட்டுல தான் பாத்திரம் இருக்குங்களா? இல்ல, பாத்திரமே இல்லையா? சரி போ, டேய் மூஞ்சிரு, நீ அந்த சைடு கத்து. டேய் பெரிச்சாளி, நல்ல மரத்து நிழலா பாத்து கடை போடு, நான் போய் ஏதாவது ஓட்டை ஓட சொல்லிட்டு விசாரிச்சுட்டு வர்றேன். சரிண்ணே. பாத்திரங்கள் இல்லைய பூ, கனகாமரம் கதம்பா பூ வாங்கலையா? ஏன், எனக்கு முன்னால யாரும் வாங்கலையா? வாங்கிட்டாங்க, நீங்க வாங்க. நாலு நாளா என் பொண்டாட்டி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை சொல்லி ஏமாத்திட்டு இருக்கா. இன்னைக்கு மல்லிகை பூ வாங்கிட்டு போய். ஏமா பூ, மல்லிகை பூ மூலம் என்ன விலை? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகிறதுக்கு பூ வாங்குறதுக்கு என்ன இருக்கு? இருக்கு. என்ன? கல்யாணம் ஆனவர்னா ஒரு முழம் 3 ரூபாய், ஆகாதவர்னா 3 முழம் 1 ரூபாய். ஓ, இது என்ன குல்மாப்பேட்டை குல்லால கிடையா இருக்கு? அப்போ மனைவி மகாவை மறைச்சிட வேண்டியதுதான். நான் ஒரு கல்யாணமாகாத கன்னி பையன். எங்க அக்கா கல்யாணமாகாத கன்னி பொண்ணு. அப்போ ஜில்மா தான். அப்ப எத்தனை முழம் போட? ஒரு 10 ஜில்மாவை தாக்கு. 10 முழம் போடு. ஏ பூவே, உன் பேர் என்ன? செவ்வந்தி. என் பேர் அழகிராமன். சும்மாறா, ஆலிக்ஸ் பாட்டுக்கு லேப்பு சுத்துற மாதிரி உன் பேர் எந்த நாயிடா கேட்டுதே? கல்யாணம் ஆகாதவரா இருக்காரு, அக்கா கைய வர பிடிச்சிட்டாரு, மடக்கி போட்டுற வேண்டியதா? என்ன முளம் போட சொன்னா ஜான் போடுற? எங்க ஊர்ல இதுதான் முழம். ஓ, ஊருக்கு ஒரு முளம் இருக்குதாக்கும். ஆமா, கல்யாணமா ஆகலங்கிறீங்க, பூயா இருக்கு. மகாலட்சுமிக்கு? மகாலட்சுமியா? பிள்ளையா இருக்கு, ரைட் சைடுல ஒண்ணு குக்காந்துருக்குமே. எலியா? டேய் ஆலிக்ஸ் பாட்டுல எலி எங்காவது வேணும் வாசிக்குமாடா?
ஓ சாமியா, இந்தாங்க. அப்பா இல்லங்க. என்ன ஜில்மாவா? இல்லங்க, சாப்பிடாம போறீங்க. சாப்பாடா? ஆமா, அஞ்சு மழை பூ வாங்கினா சாம்பார் சாதம், பத்து மழை வாங்கினா கோழி எட்டி சோறு போடுவோம். இது எங்க ஊர் பழக்கம். பதினஞ்சு மழை வாங்கினா ஒரு பாட்டில் சாராயம் வாங்கி வைப்பீங்களா? இந்த சம்பிரதாயத்தை பதினெட்டு பட்டியல நான் கேள்விப்பட்டதே இல்லையே. ஆமா, இந்த ஊர் பேர் என்ன? சாவடிச்சாம்பட்டி. மாமா அரா அரா, வீட்டுக்கு வாயா, உன்னை பேசிக்கிறேன். எங்க, உங்க பேர் என்னங்க? தொடரா. அதான் எங்க அக்கா விடல. ஆலெக்ஸ் மூடுற வாயா. ஆமா, நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? பாத்திரம். தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க. இனிமே நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். தம்பி பாத்திரம் கடை வச்சிருக்காராம், பெரிய ஆள் தான். அமைக்கிறேன். நானே பாத்திரம். இனிமே நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நீங்க என்ன வியாபாரம் பண்றீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு சைடு அடிக்குது, இப்படி அடிக்கடி வரும். கண்ணி பையன் கைப்பட்டது இப்படி வந்துருச்சு. உங்களுக்கு என்னாச்சு? கண்ணி பொண்ணு கையை பிடிச்சு எனக்கு இப்படி ஆயிடுச்சு. எங்க வயிற்று கொண்டு வந்துறேன். பரதேசி, இந்த இழுவு கட்ட விட்டு போற. ஏடா அப்பா, ஊரு பேர் சொன்னே நான் உசாராயிருக்க கூடாதா? சாவடிச்சாம்பட்டின்னு சொன்ன, அப்பவே நான் எல்லாத்துக்கும் தயாராகிருக்கணும். ஒரு துண்டு கோழிக்கு ஆசைப்பட்டு இந்த நாக்கு கேக்குதா? இப்ப நான் இவகிட்ட மாட்டிட்டேன். இவளுக்கு எப்ப கண்ணி கழியறது? அது வரைக்கும் நான் உட்கார்ந்து இருந்தேன்னா ஊருக்காரங்க எல்லாம் சேர்ந்து என்ன கழிய வச்சிருவானுங்க. நான் ஓடி போயிடுறேன். எங்க ஓடுறீங்க? உங்க அக்காவுக்கு ரொம்ப இழுக்குது, அதான் பாக்க வந்தேன். அதை வைத்த குடி தெரியல போக. உக்கார் உக்கார். ஐயோ தம்பி, நீ போய் நெருப்பு கொண்டுட்டு வா. எரிச்சிடலாமா? சும்மா இருப்பா, அதோட மிளகாயும் சேர்த்து கொண்டுட்டு வா. என்ன இது, சைக்கிளுக்கு காத்து அடிக்குது. ஐயோ என்னடா இது, முன்னெல்லாம் ஒரு மிளகா போட்டா வலிப்பு நின்னுடும், இப்ப நாலஞ்சு மிளகா போட்டிருக்கேன், வலிப்பு நிக்கலையே. ஓ, வியாதி முத்தி போச்சுதா? இனிமே இவ பொழைக்கிறது அவன் கையில தான் இருக்குது. எவன் கையில? ஆண்டவன் கையில. ஐயோ அக்கா, யோ பாத்திரம், நீ வந்தது எங்க அக்காவை கொல்ல பாத்துட்டியே. நான் என்ன செஞ்ச குறபடி எம்எல் போட்டு போட்டிருக்கேன். செவந்தே செவந்தே. ஏய், மூஞ்சி இங்க இருக்குடா. மூஞ்சி ரெண்டு மூஞ்சியா இருக்கும். செவந்தே 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 செவந்தியமா. அட, என்ன போச்சுத? விரல எடுத்துரு. ஐயோ, விரல வை வை வை. தம்பி, என் வைத்தியத்துக்கு கட்டுப்படாத இந்த வியாதி, நீ விரல வச்சத உடனே நின்று போச்சுத. உன் விரல்ல ஏதோ ஒரு மூலிகை சக்தி இருக்குது. நீ இதே மாதிரி ஒரு நாலஞ்சு நாளைக்கு அவ வாயில விரல வச்சுக்கிட்டே இரு, அவ பொழைச்சிக்குவா. இவ பொழைச்சிக்குவா, என் விரல் செத்து போயிடும். வைத்தியரே, வெளியில தெருவில் போய் என் விரல மூலிகை சத்து இருக்குன்னு சொல்லிடாதீங்க. ஊர்ல இருக்கிற பையன் பூரா லைன்ல வந்து என் விரல சப்பி எடுத்துருவான். இவ செத்தா என்ன, பொழைச்சா என்னை தொடாதே, நான் மோசமானவன், தொட்டா என்ன பண்ணுவேன்? என்ன உப்பு கறிக்குது? இந்த வீட்ல நான் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கேன். நாட்டாமே, நீ நல்ல ரசிகையா. உன் அகலமான மனசுக்கு தந்தபடிதான் அகலமான ஆளா வச்சிருக்கேன். சுத்தி வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும் போல இருக்க. உன் பேர் என்ன? காமினி. காமினி? ஐயா, உன்னை இறுக்கி சுருக்கி காமினிய காமின்னு கூப்பிட்டுமா? எனக்கு தெரியாம என்கிட்ட சொல்லாம என் தோப்புக்குள்ள ஒருத்தர் நுழைஞ்சுதான். திறந்த தோப்புக்குள்ள மாடு நுழைஞ்ச மாதிரி? இல்லையாது, திறந்த வீட்டுல நாய் நுழைஞ்ச மாதிரி தான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியே வச்சுக்கீங்களேன். நான் என்ன இலக்கியத்தையா மாத்திட்டேன்? நாயத்தானா மாடா மாத்திருக்கேன்? சரி வச்சுக்கோ. ஆமா, நீ சொல்லத்தானே வந்த? சொல்ல வேண்டாம். ஏன்? சரி சரி, நாட்டாம இது என்ன வேஷம்? பேண்ட் செட்டு போட்டா வேஷமா? எங்க ஹாங்காங்ல? என்னது ஹாங்காங்க உங்களுதா? எஸ்,
ஒரு தடவை அந்த ஊருக்கு போயிட்டு வந்துட்டா அது நம்ம ஊர் தான். அது எப்படிங்க? ஒரு தடவை உங்க வீட்டுக்கு நான் வந்திருக்கேன், உங்க வீடு என் வீடு ஆயிருமா? இருக்க இடம் கிடைக்காம பிழைக்க வழி இல்லாம நீ அம்மலை வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்க, இத பத்தி உனக்கு தெரியாது. பட்டணத்தையே ஒழுங்கா பாக்காத நீங்க ஹாங்காங் போயிட்டு வந்துட்டீங்கல்ல, இதுவும் பேசுவீங்க இன்னமும் பேசுவீங்க. ஐயா ஒரே ஜலோந்திரி. ஜலோந்திரியா? ஹாங்காங் கலந்த தமிழ் பேசுறான், டேங்க்ல தண்ணி ஜாஸ்தின்னு சொல்றான். இந்த தண்ணியா? அந்த தண்ணி இல்லப்பா, குடிக்கிற தண்ணி. நான் எந்த தண்ணிய குடிச்சாலும் கலக்காம குடிக்கிறதே இல்ல. அப்படியா? நாட்டாம உங்க ஹாங்காங்ல இருந்து ஏதாவது என்ன வேணும்? பாட்லோஸ்திரி. ஓ பாட்லோஸ்திரி. என்னய்யா பாட்லோஸ்திரி, பிளாஸ்திரி, மேஸ்திரின்னு? அதை நான் தரேன். ஏற்கனவே நான் கலக்கி வச்சிருக்கேன், அதை எடுத்துடுவான். கலக்கோஸ்திரி. அதுல ஒரு கிளாஸ் நீ குடிச்சிட்டா மட்டையாகிடுவேன், ஆனா உன்னால குடிக்க முடியாது. இத விட தாத்தாவெல்லாம் குடிச்சிருக்கேன், காய்ச்சின இடத்திலேயே உட்காந்து. கைய விட்டு ஆட்டா தண்ணி வருது, அதுல வரல, இதுல வரல, வரவே வராது. வராதா? நாட்டாமே கல்யாணம் பண்ணி வச்சு குடும்ப கட்டுப்பாடு பண்ணது மாதிரி கைக்கு எட்டுனது வாய்க்கு எட்டலையே. அதான் ஹாங்காங் அண்ணாமலை. எப்படி இந்த தடவை நாள் ஒண்ணு வரமாட்டேங்குதே? வாடா புலிப்பாண்டி, என்ன இந்த பக்கம் அண்ணன் இருக்காரான்னு பாத்து போலான்னு வந்தேன். என்ன துப்பாக்கி தொடச்சுக்கிட்டு இருக்கீங்க? இத தொடறதுக்கெல்லாம் ஒரு வியவஸ்தை வேணும், இதுக்கெல்லாம் ஒரு ஹிஸ்டரி இருக்குடா. என்ன நாய் பல்ல கட்டி எடுத்துற அத்திரடா? சித்தப்பு என்ன பத்தி எது வேணாலும் பேசுங்க, இந்த பல்ல பத்தி மட்டும் பேசாதீங்க, இதுக்கு ஒரு வரலாறே இருக்கு. ஆமாதான், இவர் பெரிய அலெக்சாண்டர், இதுக்கெல்லாம் ஒரு வரலாறு. என்னடா வரலாறு? இந்த வரலாறு கேட்டா உங்களுக்கு புல்ல அரிச்சிரும். புல்ல அரிக்கிறது பல்ல அரிக்கிறதெல்லாம் அப்புறம் பாப்போம். சொல்லு. 25 வருஷத்துக்கு முன்னாடி பிளாஸ் பேக் ஆரம்பமா? ஆமா. நம்ம ஊர் கரும்பு காட்டுக்குள்ள ஒரு ஒண்டி புலி சுத்திட்டுச்சு, அது ஆட்டை அடிக்கிறதும் ஆட்டை அடிக்கிறதும் அட்டாசம் பொறுக்க முடியல. இந்த ஊர்ல எவனுக்குமே துணிச்சல் வரல. எங்க அப்பாவுக்கு துணிச்சல் வந்தது, துப்பாக்கி எடுத்தாரு, சல்லுன்னு போனாரு, கூட எங்க அத்தா போச்சு. ஏன் கொப்பனுக்கு சுட தெரியாதா? எங்க ஆத்தா நிரமாச கர்ப்பிணி, வகுத்துக்குள்ள நான் இருந்தேன்னா எங்க ஆத்தா தலை மேல பானை இருந்துச்சு. எதுக்கு புலிய சுட்டா அதை பாறைக்குள்ள போடுறதுக்கு? வேட்டையை பம்பு தண்ணி தவிக்கும்ல. ஓஹோ, அதுக்குதான். இந்த இடம் தான் தெரியலீங்களா? இடம் மனச தேத்திக்கங்க, பயந்துடாதீங்க. நான் பயப்படல, நீ தைரியமா சொல்லு. என்னடா கரடி கக்கூஸ் போன மாதிரி ஒரு சவுண்ட்? புலி சத்தம். நீ தான் கோத்தா வயித்துக்குள்ள இருந்தியா, உனக்கு எப்படி சத்தம் கேட்டது? எங்க அப்பா சொல்லிச்சுல. கோத்தா ஒண்ணு விடாம சொல்லிட்டாளா? புலி பக்கத்துல வந்துச்சு. எங்க அப்பா புலியை பாக்குறாரு, துப்பாக்கியும் பாக்குறாரு, எங்க ஆத்தாவையும் பாக்குறாரு. எந்த பக்கம் ஓடலாம்னா? இல்ல, இதுல இருந்து தோட்டா வெளியே வரல. எங்க அப்பா புலியை சுட்டுட்டாரு, புலி சுருண்டு விழுந்துருச்சு. சத்தம். புலி குட்டி போட்டுருச்சா? இல்ல, நான் பிறந்துட்டேன். நீ அந்த இடத்துல பிறந்துட்டியா? ஆமா. ஆனா எங்க அப்பாவும் எங்க ஆத்தாவும் என்ன பார்க்க மாட்டேன்னு ஓடி போயிட்டாங்க. இப்படி பேய் மாதிரி பிறந்தா எந்த தாய் தகப்பன் தான் பாப்பாங்க? அதான் அன்னைக்கே ஓடிட்டாங்க. அதுல சித்தப்பு ஒரே கூடி நின்னு அதிசயமா என்ன வேடிக்கை பார்த்தாங்க. பின்ன பார்க்க மாட்டாங்க, இப்படி ஒரு சனியம் பிறந்துருச்சு, இது எப்படி சாகடிக்கலாம்னு பாத்துருப்பாங்க. இந்த இடத்துலதான் புலிக்கும் எனக்கும் சென்டிமெண்ட் வந்துச்சு. புலி எனக்கு பால் குடுத்துச்சு, அன்னையில இருந்து எனக்கு புலிப்பாண்டின்னு பேரு. இவர் பெரிய ஐயப்ப சாமி, புலி வந்து மண்டி போட்டு இவருக்கு பால் கொடுத்தது. டேய் படுவா, இந்த பல்ல அத்தெரிஞ்சிட்டு நாய் பல்ல கட்டிட்டு நாளையில இருந்து நீ நாய் பாண்டியன்னு பேரை மாத்தி வச்சுட்டு அலையற. இவ்வளவு வீரமா பேசுறீங்களா? புலி வந்தா சுடுவீங்களா? காட்டுற புலிய, 10 அடி தூரத்துல புலி இருந்தாலும் சரி, பக்கத்துல வந்தாலும் சரி, இப்படியே மண்டை செதற அளவுக்கு சுடுறேன். ஒரு நாளைக்கு புலி வரதான் போகுது, அப்ப உங்க வீரத்தை காட்டுக்கு பாரு. கெட் அவுட்.